இந்த நெய்தேங்க நமக்கு எதுக்கு தேவையில்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐயப்பா நம்ம பேசுற அந்த குழந்தைங்க கொண்டு வந்த முடிப்பு காணிக்க உங்ககிட்ட சேர்ந்துடுச்சு. அவங்க நெய்யால உனக்கு அபிஷேகமும் நடந்துடுச்சு. ஆனா அந்த குழந்தைங்க உன் கோயிலுக்கு வராத வரைக்கும் அவங்க விரதம் முடியாது. என் பக்தர்களுக்கு என் கிட்ட வர முடியாத நிலைமை வந்தா நானே அவங்களை தேடி போவேன். அவங்களுக்கு பதிலா சபரிமலை முழுவதும் நடந்து அவங்க விரதத்தை நானே முடிச்சு வைப்பேன். ஐயப்ப தேவாய நமக. அருள் சிந்து அழகே நமக. ஐயப்ப தேவாய நமக. அருள் சிந்து அழகே நமக. ஹரிகர புத்திரனே நமக. கருணை பெரும் கடலே நமக. ஒளி சிந்தும் கம்பீர சபரி கிரிவாச தவ கோல ஐயாவே நமக. உயிர்க்கெல்லாம் உயிராதி உலகாளும் உருவான பிரம்மாண்ட ரூபாய நமக. ஐயப்ப தேவாய நமக. அருள் சிந்து அழகே நமக. தாங்கி மலையேறி பதினெட்டு படியேற பக்தர்களை வரவேற்கும் என்று சுவாமி. இருமுடியை சுமந்தவுடன் இரு வினைகள் களைந்துவிடும் குணம் கொண்டு குலம் காக்கும் என்றும் சுவாமி. தன் பக்த தவறுக்கு தானே தான் பொறுப்பேற்று ஒரு பக்கம் சாய்ந்திட்ட ஓங்கார சுவாமி. இனமின்றி மலையேறி வருவோர்க்கு மனம் போல வரம் நல்கு போர் கண்ணி சுவாமி. பந்தங்களில் விடுபட்டு பக்திய திவசப்பட்டு குரல் கேட்டு குறை தீர்க்கும் மெய்யான சுவாமி. ஐயப்ப தேவாய நமக. மலையொட்டு சம்சார சுகம் விட்டு சரண கோஷமிட்டேன் கேளு சபரீசா. பாவங்கள் தோஷங்கள் வேரோடு நீ நீக்கு பம்பாரதி தீர எரிமேரி வாசா. நியாயத்தின் மலையேறி ஒழுக்கத்தின் படியேறி நிற்கின்றோம் முகம் காட்டு ஐயப்ப சுவாமி. மகர சங்கராந்தி என்று ஜோதி என நீ நின்று மகிமைகளை காட்டிடுவாய் மணிகண்ட சுவாமி. கர்மவினை ஒப்புகின்ற தர்ம சாஸ்தா கரிகாரம் காக்கின்ற தேவாதி தேவா. சுரங்காடு
வினயம் விநாசனம் பூமிக்கு பாரம், கலியுக கொடுமைக்கு இனி அழிவு நிச்சயம். என எதுவும் செய்ய முடியாது ஐயப்பா, எந்த ஆயுதத்தாலே என்ன அழிக்க முடியாது. சிவன் வரம் கொடுத்திருக்கார், என்ன அழிக்க நினைச்சா வில்லில்லாத ஒரு வில்லை எடுத்து, நாண இல்லாத ஒரு நாணை தொடுத்து, அம்பு இல்லாத ஒரு அம்பால குறி வைக்கணும். அப்படி ஒரு ஆயுதமே உலகத்தில் இல்லை, எனக்கு அறிவும் இல்லை. கண்டஸ்வாமி தன விந்தி நாரினி சேசே சரமு பாரி சரமு சரணம் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்ப சரமு பாரி சரமு சரணம் ஐயப்ப அனு சரணு கோயனு இங்க சரணு தாவிஞ்சே மன்மகாவித்ய சக்கப்பதித்தி கொப்போதாரச்சுவாரகையு நெற்பாலது சின்னசாமி கன்னிசாமி வாங்க கீழே இறங்கி வாங்க. இந்த புழுங்க எனக்கு பழக்கமானதா, உங்களை ஒன்னும் பண்ணாது, கீழே இறங்கி வாங்க. பிரிய மாட்டாங்க, உங்களை தேடி உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து சபரிமலைக்கு வந்திருக்காங்க. நீங்க என்ன ஆனீங்கன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு என் உள்ள கையில பாருங்க. அது சரி, நாங்க ஐயப்பனுக்கு முடிப்போ முடி செலுத்தல, எங்க அம்மா அப்பா எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? உங்க மனசுல கட்டின இருமுடி ஐயப்பன் கிட்ட சேர்ந்துருச்சு. உங்களுக்காக அந்த ஐயப்பனை 18 படி இறங்கி வந்து சபரிமலை முழுவதும் நடந்தாரு. அதனால உங்க அப்பா அம்மா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. புறப்படுங்க. My children. இத பாருங்க, தெய்வத்துக்கு கட்டின முடிப்ப மறந்து போனதால உங்களுக்கு கஷ்டம் வரல. வாழ்க்கையில நீங்க கட்டிக்கிட்ட தாய் மகன் கணவன் மனைவிங்கிற உறவு முடிப்ப மறந்து போனதுனாலதான் கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு. உங்க வாழ்நாள் பூரா கணவன் மனைவியே இருப்போங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் பிள்ளைகளை பெற்றுக்குங்க, இல்லைன்னா பிள்ளைகளே வேண்டாம். எதுக்குன்னா புருஷன் இல்லாம மனைவி இருக்கலாம், மனைவி இல்லாம புருஷன் இருக்கலாம், ஆனா தாய் தந்தை இல்லாம பிள்ளைங்க இருக்கவே முடியாது. மணிகண்ட சாமியா இருந்து சொல்றேன். நான் சின்ன குழந்தையில இருந்தே அந்த புலிங்க கூட விளையாடி இருக்கேன். ஓ பிரேவ் பாய், அப்படினா உன்ன ஒரு போட்டோ எடுத்து வீர விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி அனுப்புற. யோ ஸ்டில் சாமி, வந்த ஒரு ஸ்டில் அடியா, பிரேவ் பாய் ஸ்டில். கம் ஆன் கம் ஆன், இந்த ஸ்டில் இந்த வருஷத்துல பெஸ்டா இருக்கணும். கம் ஆன், மேக் இட் ஃபாஸ்ட். போட்டோ பாருங்க சாமி. என்ன அதிசயம்! What? Oh God! Swami! Saranamayyappa! Swami! Saranamayyappa! Swami! Saranamayyappa! Swami! Saranamayyappa! Amma! Appa! Kutti Amayyanna! Andha rendu pillaigala paathadhu enakku amma appa paakkanum pole thonuchu.
அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். எனக்கு ஆசையா உங்க மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு. ஆகட்டும் அம்மா. பூமழலை பாடும் அவங்களுக்கு பதிலா சபரிமலை முழுவதும் நடந்து அவங்க விரதத்தை நானே முடிச்சு வைப்பேன். ஐயப்ப தேவாய நமக அருள் சிந்து மழகே நமக ஐயப்ப தேவாய நமக அருள் சிந்து மழகே நமக ஹரிஹர புத்திரனே நமக கருணை பெரும் கடலே நமக ஒளி சிந்தும் கம்பீர சபரி கிரிவாச தவ கோல ஐயாவே நமக உயிர்க்கெல்லாம் உயிராதி உலகாடும் உருவான பிரம்மாண்ட ரூபாய நமக ஐயப்ப தேவாய நமக அருள் சிந்து மழகே நமக முடிதாங்கி மலையேறி பதினெட்டு படியேற பக்தர்களை வரவேற்கும் என்று சுவாமி இருமுடியை சுமந்தவுடன் இருவினைகள் களைந்துவிடும் குணம் கொண்டு குலம் காக்கும் என்றும் சுவாமி தவறுக்கு தானே தான் பொறுப்பேற்று ஒரு பக்கம் சாய்ந்திட்ட ஓங்கார சுவாமி மதமின்றி இனமின்றி மலையேறி வருவோர்க்கு மனம் போல வரம் நல்கு போர் கண்ணி சுவாமி பந்தங்களில் விடுபட்டு பக்தி அதி வசப்பட்டு குரல் கேட்டு குரல் நீர்க்கும் மெய்யான சுவாமி ஐயப்ப தேவாய நமக அருசிந்துமழகே நமக நாடகத்தில் மலையொட்டு சம்சார சுகம் விட்டு சரண கோஷமிட்டேன் கேளு சபரீசா பாவங்கள் தோஷங்கள் வேரோடு நீ நீக்கு பம்பாரதி தீர எரிமேரி வாசா நியாயத்தின் மலையேறி ஒழுக்கத்தின் படியேறி நிற்கின்றோம் முகம் காட்டு ஐயப்ப சுவாமி மகர சங்கராந்தி என்று ஜோதிய நீ நின்று மகிமைகளை காட்டிடுவாய் மணிகண்ட சுவாமி கர்மவினை ஒப்புகின்ற தர்ம சாஸ்தா கரிகாரம் காக்கின்ற தேவாதி தேவா ஐயப்ப தேவாய நமஹ அருசிந்துமழகே நமஹ வினயம் விநாசனம் பூமிக்கு பாரம் கலியுக கொடுமைக்கு இனி அழிவு நிச்சயம் சின்னசாமி கன்னிசாமி வாங்க கீழே இறங்கி வாங்க
இந்த புலிங்கருக்கு பழக்கமானதா உங்களை ஒண்ணும் பண்ணாத கீழே இறங்கி வாங்க அது சரி நாங்க ஐயப்பனுக்கு முடிப்போய முடி செலுத்தல எங்க அம்மா அப்பா எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க உங்க மனசுல கட்டின இருமுடி ஐயப்பன் கிட்ட சேர்ந்துருச்சு உங்களுக்காக அந்த ஐயப்பனை 18 படி இறங்கி வந்து சபரிமலை முழுவதும் நடந்தாரு அதனால உங்க அப்பா அம்மா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க புறப்படுங்க My children. இத பாருங்க தெய்வத்துக்கு கட்டின முடிப்பை மறந்து போனதால உங்களுக்கு கஷ்டம் வரல வாழ்க்கையில நீங்க கட்டிக்கிட்ட தாய் மகன் கணவன் மனைவிங்கிற உறவு முடிப்பை மறந்து போனதுனாலதான் கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு உங்க வாழ்நாள் பூரா கணவன் மனைவியே இருப்போங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் பிள்ளைகளை பேத்துக்குங்க இல்லைன்னா பிள்ளைகளே வேண்டாம் எதுக்குன்னா புருஷன் இல்லாம மனைவி இருக்கலாம் மனைவி இல்லாம புருஷன் இருக்கலாம் ஆனா தாய் தந்தை இல்லாம பிள்ளைங்க இருக்கவே முடியாது மணிகண்ட சாமியா இருந்து சொல்றேன் நான் சின்ன குழந்தையில இருந்தே அந்த புலிங்க கூட விளையாடி இருக்கேன் ஓ பிரேவ் பாய் அப்படினா உன்ன ஒரு போட்டோ எடுத்து வீர விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி அனுப்புற யோ ஸ்டில் சாமி வந்த ஒரு ஸ்டில் அடியா பிரேவ் பாய் ஸ்டில் கம் ஆன் கம் ஆன் இந்த ஸ்டில் இந்த வருஷத்துல பெஸ்டா இருக்கடா கம் ஆன் மேக் இட் ஃபாஸ்ட் போடோ பாருங்க சாமி என்ன அதிசயம் What a god! Sami, Sarvayyappa. Sami, Sarvayyappa. Sami, Sarvayyappa. Sami, Sarvayyappa. Amma, Appa. Kuttiya mayenga. Andha rendu pillaigala paathadho. Enakku amma appa paakkanum poradhu. ஐயோ அந்த பசங்களை காணமே என் மூகத்தை அவங்க முடி போட போயிடுச்சு ஐயோ இந்த குழாயில தண்ணி வர மாட்டேங்குது ஸ்ரீசைலம் போறதுக்கும் காசு இல்ல நீ தானே புண்ண சொன்னே திரும்பி போகும்போது 50 ரூபாய் மிச்சம் இருக்கும்னு என் பட்ஜெட் ஊத்திக்கிச்சுக்கா ஸ்ரீசைலத்துக்கு எப்படி போறது நான் எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சுட்டு வரேன்க்கா நீ வேணடா நான் போயிட்டு வரேன் நீ பொம்பளை நான் ஆம்பளைக்கா நான் தான் பணம் சம்பாதிக்கணும் நீ இங்கே உட்கார்ந்து முடிப்பு ஜாக்கிரதை ஜாக்கிரதா சித்து ஆ சரி சரி ஏ வைந்த வெக்கம் ஐசல கறி 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 அன்னைக்கு கோழி கறி அடிச்சு போடு வடகறி இது பாருப்பா விஜயவாடால இருந்து விஜயவாடா வரைக்கும் விசாகப்பட்டினத்துல இருந்து சென்னை பெண்ண வரைக்கும் இந்த குள்ள குள்ள சாக பித்தேன்னு சூப்பர் சினிமா எதுவா இருந்தாலும் நம்ம கிட்டே வந்துருவாங்க உன்னால இருக்கிறவங்க முட்டி போட்டு உட்காருங்க இன்னால இருக்கிறவங்க எட்டினி வேடிக்கை பாருங்க என்ன பசங்க ஜோரா கை தட்டுங்க இங்கே வேறுப்பா தலைக்கு மேலே ஒரு கட்டை போட்டிருக்கேன் தலைக்கு கீழேயும் ஒரு கட்டை போட்டிருக்கேன் மந்திர கட்டை தாண்டி வந்தாங்கன்னா அவங்க ஆம்பளையா இருந்தா பொம்பளையா மாறிடுவாங்க பொம்பளையா இருந்தா அவங்களுக்கு மீசே முளைச்சிரும் என்ன பசங்களா இருந்தா குரங்க மாதிரி வாராட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க தாயத்தோட மகிமே எல்லாரும் உஷாரே ஏ கல்கத்தா காலி மெட்ராஸ் கடை போலி ஓம் பூரி மசாலா பூரி அம்ரீஷ் பூரி பாரு இது தந்திர தேங்காய் இல்ல மதுர தேங்காய் இதை நீங்க யாராவது சொன்னா நிக்காது ஆனா இந்த பாய் சொன்னா பட்டு நிக்கும் யாராவது இதை கீழே இறக்குங்க பாக்கலாம் நான் இறக்கி காட்டுறேன் அங்க இறக்கி காட்டு இறங்க இறங்க ஓஹோ இறங்க இறங்க யோ நீ சொன்னா இறங்காது இந்த பாய் சொன்னாதான் இறங்கும் புடிச்ச பாட்டை பாடினா பட்டுன்னு இறங்கும் மாத்தாடு மாத்தாடு மல்லிகே சௌந்தர்யா இறங்கு வாமா பழையம்மா
Cheating Mandria, I won't leave you. I will tell you a lesson. You are a dupling, eh? Karakurka Koyaka, and a part of the Rangs, eh? Is it? Other number of Sangatargo. Battle number one, other King Gaza. Sabas, baby, Sabas. Yenaga, Pasaka, day much, seeker upon a good in there. Yanaka, baby, beta, but it, baby on there. Ama, Kurakul and the Tianja Patsolasone, the other city, every son any. உன்னாலே நல்ல கலெக்ஷன் பேடி இந்த செலவுக்கு வச்சுக்கோ சீசேலம் போறையிலே சிவன் கேட்டோட சலாம் சொல்லு ஜீதே ரகோ ஓம் நமச்சிவாய ஐடியா தர்மம் காந்தி வாங்கின சுதந்திரம் இப்படி நான் ரோட்ல வந்து நிக்குது only 100 rupees வந்தே மாதரம் என்னடா வந்தே மாதரம் பசங்களுக்கு பணத்தை கொடுத்து கெடுக்கறியா அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு 1 ரூபாய் டோன்ட் டச் ஏ பிசி சரியான கஞ்சி பிசினாரி கிளவி இந்த மாதிரி மாறு வேஷத்தை நம்ம பசங்க கூட சுத்தலாம் வந்தே மாதரம் கம் ஆன் மார்ச் கேப்போ பிச்சக்காரன் கூட 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கேஸ கையில வச்சிருந்தா சின்ன பையன் கட்டு போயிடுவா இதப்பா என் மனசே சரியில்லை உன்னை அட்டம ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன் இந்த 100 ரூபாய் கொடுத்தனா பக்கத்து ஒயின் ஷாப்ல ஒரு குவார்டர் ஏத்திக்குவேன் குடுறா Thank you.
ஸ்ரீசைலம் வல்லன சிகரத்தை பார்த்தா மருஜென்மமே இல்லையா? ஐயோ, மறுபடியும் பிறக்கவனா எப்படி? மருஜென்மத்துல கூட அம்மா அப்பா சண்டை பண்ணிட்டா முடிப்பு யார் கொண்டு வருது? முடிப்பு இருந்ததும் ஞாபகம் வருது. அம்மா அப்பா மஞ்சள் துணி கட்டிக்கிட்டு மஞ்சள் காவடி தூக்கிக்கிட்டு ஸ்ரீசைல கோவிலுக்கு வருவாங்கன்னு பாட்டி வேண்டிக்கிட்டாங்கல்ல சித்து, நாம இங்க வரத்துக்கே பணம் பத்தல. மஞ்சள் துணிக்கு காவடிக்கெல்லாம் பணம் வேணுமே. வானத்துல இருந்து மழை பெய்யற மாதிரி பணமும் கொட்டினா நல்லா இருக்கும்லக்கா. என்ன ஆனாலும் சரி, உள்ளங்க முடிப்பு செலுத்துற வரைக்கும் நம்ம எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. முடிப்பு செலுத்த விட மாட்டேன். அவங்க நினைச்சது சக்சஸ் ஆயிட்டா ஏகப்பட்ட கிழவிங்க முடிப்பு கட்டுவாங்க, ஏகப்பட்ட பசங்க அதை தூக்கிட்டு ஓடுவாங்க, அவங்கள தேடி மிலிட்டரி ஊர் ஃபுல்லா அலையணும். ஐ வில் ஸ்டாப் திஸ் கல்ச்சர். இந்த பக்கமா ஒரு பொண்ணும் பையனும் போனத பாத்தீங்களா? யார் அவங்க? ஏன் பசங்க தான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஊர் ஃபர்ஸ்ட். நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னே, போச்சு போயிட்டாங்க. ஓ ஐ சி. எங்க புள்ளைங்க அப்படி தான் போயிடு. உங்க புள்ளைங்க ஓடி போயிட்டாங்களா? அவங்க ப்ரோகிராம் படி ஸ்ரீ சைலம் வந்திருக்கணும். அவங்கள தேடி மிலிட்டரி போலீஸ் அலையுது. போலீசா? இவன் ஏன் ஓடுறான்? ஓகே, கம் ஆன் கம் ஆன், லெட்ஸ் கோ. முதல்ல கோவில் போலடா. அப்புறம் முதல்ல போர்ட். கம் ஆன், சரியா தீனி படா. சீக்கிரம் மஞ்சள் துணியை கட்டிட்டு காவடி எடுங்க, கோவிலுக்கு போகணும். அப்பப்பா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ மஞ்சள் துணியை கட்டிக்கிட்டு காவடியை எடுத்துக்கிட்டு மல்லன சன்னதிய வலம் வரதா வேண்டிக்கிட்டா. சீக்கிரம் கட்டிக்கீங்க. சிச்சி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எங்களுக்கு அவமானமா இருக்கும். நாங்க மொட்டை அடிச்சுட்டு மஞ்சள் துணி கட்டிட்டு இருக்கிற போட்டோவை பார்த்தா எங்க கான்ஃபிடன்ஸ். தங்கச்சி பிரம்மராம்பிகா, என் மூக்குத்தி வந்து சேர்ந்துருச்சு, எடுத்துக்க. முன்னாடியே சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு நாம தயங்கி நிக்க கூடாதுமா. நான் மாசம் மாசம் இலவசமா ரெண்டு பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து ஷீர்டிக்கு அனுப்புறது வழக்கம். இந்த முறை உன்ன அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்கிக்கமா, புறப்படுமா. மத்தவங்க பயணத்தை பத்தி நாம கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனம் இல்லம்மா. இந்த குரு பௌர்ணமி விட்டா மறு பௌர்ணமி வர பஸ் இல்லம்மா. புறப்படுமா, புறப்படு. உன் தம்பி உன் கூடவே வரான்னு நினைச்சிட்டு புறப்படுமா. சாய் ராம் மகாஸ் கீ ஜெய்.
எதை எப்படி விரட்டுறீங்க? கோழி குஞ்சுகளை கழுகு கொத்திக்கிட்டு போறானு பாக்குதுமா? அதனால தான் அதை விரட்டிக்கிட்டு இருக்கேன். கோழி குஞ்சுகளா? எங்க? ஹே! ஹே! கோழி குஞ்சு எங்க தாத்தா? நீ ஒரு கோழி குஞ்சு. அந்த மனுஷ ஒரு கோழி குஞ்சு. இந்த மாடு, அந்த நாய், அந்த பறவை எல்லாமே கோழி குஞ்சுகளா. ஹே! 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 பூமியில பிறந்த எல்லா உயிருமே கோழி குஞ்சுகளா. அத கொத்திக்கிட்டு போக பாக்குது அந்த சாத்தான். அதனாலதான் அந்த சாத்தான அப்பப்ப விரட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என் தம்பி கூட அந்த சாத்தான் தான் தூக்கிட்டு போயிட்டானா? அழக்கூடாது. கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் ஷீரடியில இருக்கவே கூடாது. ஷீரடிக்கு வந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. சமாதியிலிருந்து பாபா தன் பக்தர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அவரை நம்புறவங்க, அவரை தேடி வந்தவங்க பாரங்களை பாபா தான் வாங்கி சுமப்பாரு. தன் பக்தர்கள் வீட்டுல கண்ணீரோ கஷ்டமோ இல்லாம பாத்துக்குவாரு. சில பேர் நமக்கு முன்னாடியே போயிடுவாங்க. போனவங்கள பத்தி நாம கவலைப்பட்டுகிட்டு நிக்கவே கூடாது. நாங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவுக்காக பாபா கதைய பாபா எதிரி கச்சேரி செய்யலான்னு வந்தோம். ஆனா அவ எங்க போயிட்டான் தெரியல தாத்தா. பாபான்னு முதலே போய் சேர்ந்தவங்களை பத்தி நாம கவலைப்படக்கூடாது. முதல்ல நீ போய் பாடு. உன் குரல்ல உன் தம்பி குரலையும் சேர்த்து கேட்பாரு பாபா. போ, போய் பாரு. பரமாத்மா